Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னை நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான முருங்கை கீரைய வச்சு சூப் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இப்ப பண்ணிருக்கறத வந்து நீங்க சூப்பாவும் குடிச்சுக்கலாம். அப்படினா இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு எண்ணெய் காய வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சாதத்துல ரசம் மாதிரி ஊத்தி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லா இருக்கும். முருங்கை கீரைய பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு. இந்த சூப்ப வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையோ சாப்பிடுறது ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்ப வாங்க இந்த சூப் எப்படி செய்யலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த முருங்கை கீரை சூப்பு செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5-10 பேர் குடிக்கிற மாதிரி சூப்பு செய்ய போகிறேன். அதுக்குனால ஒரு கட்டு கீரை இளம் கீரையாக வாங்கி வச்சுருக்கிறேன். சமையலுக்கு இளம் கீரையாக சமைக்கிறது ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆஞ்சி எடுத்துக்கலாம். ஆயிரத்துக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இந்த கீரையில் இந்த மாதிரி பழுத்த இலைகள் மஞ்சளாக இருக்கு இல்லையா, இந்த இலைகளும் பூச்சியாக இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு நல்ல இலைகளை மட்டும் ஆஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை உருவுறது முடிஞ்ச வரைக்கும் ஒத்த கீரையாக வந்து நம்ம உருவி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன குச்சிகள் இருந்தால் இந்த சமையலுக்கு பரவாயில்ல, ஏன்னா நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு உருவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை எல்லாமே ஆஞ்சாச்சு. இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சூப்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு சில சாமான்கள் வறுத்துட்டு பொடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சேர்க்க போகிறது ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இந்த மல்லி சீரகம் ரெண்டும் நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும், கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா செவந்து மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் குறக்குறப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா சீரகம் கொஞ்சம் கடுத்த வாசனை வர ஆரம்பிச்சிடும், அதனால் இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூப்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வறுத்த சாமான்களை நம்ம பொடிச்சிட்டோம். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த அளவுக்கு குறக்குறப்பாக தான் பொடிச்சிருக்கிறேன். பரவாயில்ல, ரொம்ப நைஸாக பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த குக்கரில் நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இலைகளை வந்து சேர்த்துக்கலாம். நிறைய பேர் முருங்கைக்கீரையை வந்து மெஷரிங் கப்பில் கேட்பீங்க. இப்போ 8 பேருக்கு செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு 4-5 கப்பு நல்லா வந்து மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பருப்பும் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேபிள்ஸ்பூனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஊறுச்சுன்னா உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும். உங்களுக்கு பருப்பு வேணாம் அப்படின்னா பருப்பு இல்லாமலும் இந்த சூப்பு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு போட்டு செய்கிறப்ப நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது. இதிலே வந்து ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி சூப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 7-8 பல் பூண்டை பாதி பாதியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து நல்ல பெரிய சைஸில் ஒரே ஒரு தக்காளியை கெட்டி பகுதியை மட்டும் எடுத்துட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து இப்போ நம்ம வறுத்து பொடிச்ச பொடி இருக்கு இல்லையா, முழுக்க எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். அடுத்தது இதில் வந்து மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகாவே சேர்த்துக்கிறேன். பொடியாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் மிளகு வெந்துச்சுன்னா ஒரு கசந்த தன்மை வந்துடும், அதனால் முழுசாகவே சேர்த்துக்கலாம். கூடவே வந்து 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5-8 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செய்ய போகிறேன், அதனால் இப்போ 1-10 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு குக்கருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப சின்ன குக்கராக இருந்து நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கலாம். ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில 4 விசில் விட போகிறேன். பருப்பு போட்டிருக்கிறதுனால 4 விசில், பருப்பு போடலை அப்படின்னா 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வச்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
நல்லா கீரை வெங்காயம் பருப்பு எல்லாமே நல்லா பக்குவமாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறோம். சூடோடு வடிகட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால மெட்டல் ஸ்டெய்னர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, பிளாஸ்டிக்கோ நைலானோ வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடிகட்டினதுக்கப்புறமா பருப்பு கீரை வெங்காயம் இது எல்லாமே இருக்குது. இதை வந்து நம்ம தூக்கி போட போகிறது கிடையாது. நாலு விசில் வச்சனால பருப்பு உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் வெதுவெதுன்னு ஆனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த சூப்பு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சூடோடு அரைச்சிட வேண்டாம், வெளியில் வந்து திரிச்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இதை அப்படியே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இது வடிகட்டுறப்ப பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டிருக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரெயினரில் சம்டைம்ஸ் இறங்காது. அந்த சமயத்தில் நம்ம சூப்பு தண்ணியிலே கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து கரண்டியால் தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கி இந்த அளவுக்கு திக்காக உங்களுக்கு சூப்பில் வந்திருக்கும். இப்போ இதிலேயே வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த சூப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம். இப்படியே குடிக்க போகிறது கிடையாது. இப்போ அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் முன்னாடியே சேர்த்துடக்கூடாது, கீரை வந்து ரொம்ப கருப்பாக போயிடும். அதனால் இப்போ சேர்த்துக்கோங்க. உப்போட அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நம்ம சூப்பு செஞ்சுருக்குறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்து வந்து தேவையான அளவு மிளகு பொடி ஃப்ரெஷ்ஷாக இப்போ சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகு போட்டிருக்கிறோம், அதனால் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 கொதி விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, சூப்பும் ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம சூப்பாகவும் குடிச்சுக்கலாம். இதை ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்து நீங்கள் சாதத்தில் இப்போ ரசம் மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான முருங்கை கீரை சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு இந்த சூப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.